வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிறுநீர் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதில் வந்து ஒரு கொல்கட்டாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மியூசியமில் வந்து சிவில், எலக்ட்ரிக்கல், ஆர்கிடெக்டு, அப்புறம் வந்து கிரேடு பி ஆஃபீஸர்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மொத்தம் எத்தனை வேகன்சி, என்ன மாதிரியான பே, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இது த்ரூ அவுட் ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மெயினாக வந்து இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றப்போ நல்ல பே ஸ்கேல், ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் பே ஸ்கேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் RBI அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இதுதான் வந்து RBI.org. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கூட இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும், இல்லைனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இங்கே ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே உள்ளது எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து கரண்ட் வேகன்சியில் வேகன்சி கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா இது டைரெக்டாகவே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது ரெக்ரூட்மெண்ட் பேனல் இயர் 2021 ஃபார் த போஸ்ட் ஆஃப் லீகல் ஆஃபீஸர் கிரேடு, மேனேஜர் டெக்னிக்கல் சிவில், மேனேஜர் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல், லைப்ரரி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கிரேடியே, ஆர்கிடெக்ட் கிரேடியே, கட்டர், இந்த போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இது January 15 இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னன்றது இங்கே இதில் வரும். நீங்கள் வேணும்னா அந்த PDF கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த PDF கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றது வரும். அது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் அது எப்படின்ட்டு அது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 பேஜ் இருக்குது. அதனால் இது ரொம்ப லேட்டாகிறதுனால நான் கொஞ்சம் கட்டைல் பண்ணி நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து மும்பை. ஸோ இந்த இது எங்கே பார்த்தீங்கன்னா RBI மியூசியம் அட் கொல்கட்டா. ஸோ இந்த மாதிரி இதுதான் கொடுத்துருக்காங்க கண்டிஷனு. இதில் மெயினாக வந்து இது ஒரு இந்தியா நேஷனுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் பண்ணணுருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு அதுக்கு வந்தப்பில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக தான் உங்களை வந்து நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோன்ருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்டேஜில் தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் உங்களை டிசைட் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்ததுனா உங்களை வந்து சம்மர்லி ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. கேண்டிடேட் வந்து இந்தியன் சிட்டிசனாக, நேபாள், பூட்டான், அப்புறம் ரெஃப்யூஜி, இல்லைனா வந்து இங்கேருந்து மைக்ரேட் ஆகி அதர் கண்ட்ரி போய் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜென்ரலாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்காலாம் இந்தியாக்காரங்க போய் அங்கே தங்கி அங்கே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் மட்டும்தான். பேங்க்கு RBI.org. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது வந்து அப்பண்டிக்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே இருக்குது அந்த அப்பண்டிக்ஸ் எப்படி நீங்கள் போய் அப்ளை பண்ணணுன்றது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து January 15 ஓப்பன் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன், February 4 முடியுது சாயங்காலம் 6 மணி வரைக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கிரேடியே, அப்புறம் கட்டர், இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது, மீதி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா March 6. ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கிரேடியாவும் கட்டர் ஆன் ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் கிடையாது, மீதி எல்லாருக்கும் வந்து March 6. இது சம்மந்தமாக ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா இவங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அட்மிட் கார்டோ, இல்லை ஃபீஸ் பணம் கட்டுறதோ, இல்லை அப்ளிகேஷன் ஃபில்லிங்லையோ எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இவங்க இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸு, எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே பேண்ட் எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா எங்கள் வெப்சைட்டில் போடுவோம் பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மெயின் என்னென்ன வேகன்சி, எவ்வளோ வேகன்சின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் டெக்னிக்கல் சிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு வந்து 3 கேட்டகரி, ஷெடியூல் காஸ்ட் 1, ஷெடியூல் ட்ரைப்ஸ் 1, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து 1. இது வந்து இந்த டாலர் சிம்பிள் என்ன அப்படின்னா பேக்லாக் முன்னாடி ஃபில் ஆகாமல் உள்ளதை இதை போடுறாங்க. OBCக்கு மட்டும் ஃபில் ஆகலை. ஸோ OBCக்கு உள்ளவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 6 வேகன்சி மே சிவிலுக்கு. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 3 வேகன்சி, 2 அன்ரிசர்வ்டு, 1 வந்து ஷெடியூல் காஸ்ட்டு. அது மாதிரி ஆர்கிடெக்ட் கிரேடு வந்து 1 தான், 1 அன்ரிசர்வ்டு. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் January 1 தான் வந்து கட் ஆஃப் டேட்டு. ஸோ அந்த கணக்கு வச்சு தான் நீங்கள் ஆன் ஆர் ஆஃப்டர்
January 1 வச்சு தான் நீங்கள் வந்து ஓபிசி வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் க்ரீமி லேயர் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓபிசி கேட்டகரி மீது வேறு அப்ளை பண்ணிங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ்லாம் என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன கேட்டகரி என்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து என்னென்ன கேட்டகரி என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீகல் ஆஃபீஸர்னா அதுக்கு என்னென்ன கேட்டகரி, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மெக்கானிக்கல் மேனேஜர் டெக்னிக்கல் சிவில்னா என்னென்ன, அது மாதிரி எலக்ட்ரிக்கல்னா என்னென்ன, ஆர்கிடெக்டுக்கு என்னென்னற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கண்டிஷன்ஸ், எவ்வளோ பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குன்றலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கிரைப் மாதிரி வைக்கிறதா இருந்ததுன்னா முன்னாடியே வந்து அந்த கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களுக்கு பதில் வேறு யாராவது எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது, டீட்டெயிலாக எடுத்து படிச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கிரேடுக்கும் வந்து என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லீகல் ஆஃபீஸர் கிரேட் பி, நம்ம டைரெக்டாக வந்து சிவிலுக்கு போயிடுவோம். சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் டெக்னிக்கல் சிவிலுக்கு வந்து ஜாப் ரெக்யர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிசைனிங் கன்ஸ்ட்ரக்டிங் சூப்பர்வைசிங் மேனேஜிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். எலிஜிபிலிட்டி பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் மினிமம் 60% ஆஃப் ஈக்குவலன் கிரேட் அதாவது ஏஎம்ஐயில் எழுதியிருப்பாங்க இல்லையா செமஸ்டர் வைஸ் அந்த மாதிரி உள்ளதை வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் கிரேட் பாயிண்ட்டு பர்சன்டேஜ் அந்த கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு அக்ரிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பாரா 8 சொல்லியிருப்பாங்க, நான் பின்னாடி போகிறப்ப சொல்கிறேன். அதாவது 6.75 உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 6.5 எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, நான் அது கீழே போகிறப்ப சொல்கிறேன். இதர்பல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இன் செக்ஸ்ட்ரல் இன்ஜினியரிங் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதுபோக சில டிசைரபிள் குவாலிட்டிலாம் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். January 1, 2022 அதுதான் கட் ஆஃப் டேட்டு. அதாவது 87 அப்புறம் பிறந்து 2001 பிறந்திருந்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேரா 11 வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு, இது வந்து டெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஜாப் நாலேஜை பற்றி கேட்பாங்க. இது வந்து 100 மார்க்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸில் உள்ள கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. 1 ஹவர் எக்ஸாமு 100 மார்க்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸ் பிஇ டிகிரி, அதாவது உங்கள் பிஇ சிவில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு 100 மார்க்ஸுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம், ஸோ மொத்தமாக 200 மார்க்கு. இன்ட்ரிவ் வந்து 35 மார்க், 235 மார்க்கு. ஸோ இதில் வந்து பேப்பர் 1 வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கிளியர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேப்பர் 1 நீங்கள் நல்லா பண்ணால் தான் பேப்பர் 2 வந்து அவங்க வேலிடே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரிவ். ஸோ இன்ட்ரிவை பேஸ் பண்ணி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்ட்டுக்கும் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஆர்கிடெக்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். எக்ஸாம் மட்டும் ஆர்கிடெக்ட்டுக்கு கொஞ்சம் மாறும். பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு, அது வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 50, ஒரு 45 மினிட்ஸ் வந்து டியூரேஷனு, 100 மார்க்ஸு. அதுக்கப்புறம் பேப்பர் 2 இங்கிலீஷு, அது ஒரு 100 மார்க்ஸு, 75 மினிட்ஸு. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. 1/4 நெகட்டிவ் மார்க்ஸு, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் 1 கொஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கொஷின் சிவிலுக்கும் அது உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஒரு மார்க்கு வந்து அந்த 1/4 வந்து உங்களுக்கு மார்க் கட் பண்ணுவாங்க. அதாவது 4 கொஷின் ரைட்டுனா ஒரு கொஷின் தப்புனா அந்த ஒரு மார்க் போயிடும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வச்சுருக்காங்க, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிங்க. அந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஸோ அதுதான் மெயின் இதில். ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். சிஜிபிஏ 6.75 60%, 6.25 55%, 5.75 50%. இந்த கிரே இதுதான் வந்து உங்களுடைய கன்வர்ஷன் டேபிள். ஸோ இது வந்து மெயின், இதை பேஸ் பண்ணி நீங்கள் 60% 6.75 அபவ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் உண்டு. ஸோ எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்ததுன்னா இன்டிமேஷன் சார்ஜஸ் 100 ரூபா கட்டணும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸ் வந்ததுன்னா நீங்கள் மொத்தம் 600 ரூபா. அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்க்ளூடிங் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து நீங்கள் 600 ரூபா. அங்கேயே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் இருந்ததுன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில ஜிஓ இருக்குது, அந்த ஜிஓ பேஸ் பண்ணி அவங்க பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நிறைய இடத்துல இருக்குது, 20 சென்டர் இருக்குது. ஸோ நமக்கு நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, சென்னை, கொச்சி இது மூணு தான் நியர்பையில் இருக்குது. திருவனந்தபுரமும் நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹைதராபாட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நியர்பை தமிழ்நாடு இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதுலையும் மாற்ற முடியாது. ஸோ ரெக்வஸ்ட் சென்ட்ரல் வில் நாட் என்டர்டைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பண்ண மாட்டாங்க. ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு ஓபிசியாக இருந்ததுன்னா 3 வருஷம், எஸ்சிஎஸ்டியாக இருந்ததுன்னா 5 வருஷம், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தால் 10 வருஷம். குமுலேட்டிவ் ரிலாக்ஸேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது முன்னாடி வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த 2 கேட்டகரி 3 கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா,
ஸோ அந்த மாதிரி உள்ள கேட்டகரிக்கு குமுலேட்டிவ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் ரிசல்ட் மட்டும் ஓபிசி ஆகுதுனா 13 வருஷம், எஸ்சி எஸ்டி ஆகுதுனா 15 வருஷம். அது மாதிரி சர்வீஸ் கண்டிஷன் கேரியர், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கிரேட் பி ஆஃபீஸர் நம்மலாம் இதில் தான் வருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் 85,200 அப்படியே மூவ் ஆகும், உங்களுக்கு 80,000 வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த பேண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 1,16,000 வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க சில கண்டிஷன்ஸ், முக்கியமான கண்டிஷன். எப்படி அப்ளை பண்ணுறது நான் பின்னாடி உங்களுக்கு ஆன்லைனில் போய் சொல்கிறேன் எப்படி நீங்கள் உள்ளே போகணுன்றது. ஸோ அப்பண்டிக்ஸ் 1 அந்த டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்க்ரைப் எப்படி யூஸ் பண்ணுறன்ற சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பன்சேட்டரி டைம் எப்படி நீங்கள் இது பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் நார்ம்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இந்த ரிசிப்ட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 4, 2022 6 மணி வரைக்கும் தான் இது லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கரஸ்பாண்டன்ஸ் வித் போர்டுன்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இது வந்து ஜென்ரல் காமனாக எல்லா அப்ளிகேஷன்லேயும் கொடுக்குற கண்டிஷன்ஸ் தான். நீங்கள் ஒரு தடவை கிராஜுவலாக மூவ் பண்ணிட்டாலே எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இதுதான் அப்பெண்டிக்ஸ் 1, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு. ஸோ அப்ளை பண்ணுறப்ப அவங்க வெப்சைட் உள்ளே போயிடணும். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணிக்கணும்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் 4.5 cm x 3.5 cm, அப்புறம் சிக்னேச்சரு, அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் மெயின், அப்புறம் ஹேண்ட் டிக்ளரேஷன் லெட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கங்க, அப்புறம் சிக்னேச்சர் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் இஸ் நாட் அக்செப்டட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கையெழுத்து வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது. தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எந்த இதுன்ற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிக்ளரேஷன் நீங்கள் எப்படி எழுதணுன்ற கண்டிஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் டிக்ளரேஷன், அதாவது உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, இதுதான் அந்த கண்டிஷனு. இதெல்லாம் வந்து அந்த எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முடியும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணுன்ற கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் எப்படி பண்ணணும்னு இதை நம்ம சொல்லிடுவோம் டைரெக்டாகவே. அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், த்ரூ ஆன்லைன் மோட் மட்டும் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும், அது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு தான். இது வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் கண்டெய்னிங் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பேமெண்ட் வந்து February 14 அந்த இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கைட்லைன்ஸு, ஸ்கேனிங், அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் சிக்னேச்சர் எப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எவ்வளோ டிபிஐ இருக்கணும், எவ்வளோ கேபி இருக்கணும். இது வந்து 20-50 KB இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஏன்னா டீட்டெயிலாக சொல்ல முடியாது டைம் இல்லைன்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சிலபஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஆஃபீஸர் கிரேடு பிக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்கிடெக்ட் கொடுத்துருக்காங்க, சிவிலை பொறுத்த வரைக்கும் காமன் சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ பி சிவில் என்னென்னலாம் படிச்சிக்கணும் அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு. இது இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நீங்கள் உங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த இதில் இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 4ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் வந்து 15/1 4/2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் பே. நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வழியாக போகலாம், இல்லைனா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்னா கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் டேட்டு, உங்கள் கன்ஃபார்ம் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபுல் நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் டீட்டெயில் கொடுத்துட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்து ப்ரீவியூ கொடுத்து அப்லோட் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுன்றது. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.